Hi, hello, welcome back to our YouTube channel. நான் உங்க ஜனியாண்டன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா மில்லட்ஸ். சிறுதானியத்தை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஷன் ஷேர் பண்ண வந்திருக்கேன். அது வரையும் ஸ்டே டியூன் டில் வாட்ச் த வீடியோ அண்ட் நெவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, அண்ட் இன்னைக்கு ஃபஸ்ட்டு நான் பேச போகிற மில்லட் அப்படின்னு பார்த்தோன்னா ராகி. அதாவது இது எப்படி கூப்பிடுவாங்கன்னா கேழ்வரகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன நல்ல விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா க்ளூட்டன் ஃப்ரீன்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதிகமான ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால இது ரொம்ப உடம்புக்கு வந்து மசிலுக்கும் பாடிக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க இதை எடுத்துக்கும் போது அவங்க வளர்ச்சி அடைகிறாங்கள அது ஹெனரன்ஸ் பண்ணும், க்ரோத்திங்கை வந்து இன்னும் அதிகமாக்குறதுக்கு ராகி கேழ்வரகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அயன் அதிகமாக இருக்கிறது அனிமியா பேஷண்ட்ஸ் அனிமிக்காக இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பிசிஓடி ரத்த சோகை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் உள்ளாகிறவங்களுக்கு இது வந்து ஒரு தீர்வாக விளைஞ்சிருக்கும். கேழ்வரகு வாரத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை அடை கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ன்ற ஒரு காம்பவுண்ட் நம்ம அதில் அடங்கியிருக்கு. அது வந்து நம்ம பாடியில் நடக்கிற ஃப்ரீ ரேடிக்கலை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாக்ஸ்டைல். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா திணை அப்படின்ற தமிழில். இதில் என்னென்ன செஞ்சு சாப்பிடலாம், இது வந்து ஆல்டராக இப்போது கிச்சடி சேமியாலாம் செஞ்சு சாப்பிட்றோம், உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்றோம்ல, அதுக்கு பதிலாக வந்து சாய்ஸாக எடுத்துக்கும் போது இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம். ஏன்னா வெயிட் லாஸ் இருக்கிறவங்க ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கேன் நான் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த திணை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமான கார்போஹைட்ரேட் ப்ரெசண்ட்டாக இருக்கனால இது ரொம்ப பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல்டாக பேலன்ஸாக வச்சுக்கிற ஒரு விஷயம் இதில் அடங்கியிருக்கு. அயன் அண்டு நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது எல்லாமே எனரன்ஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து திணையில் அடங்கியிருக்கு. சோகம் மில்லட் அதாவது ஜாபர், ஜாபரில் என்ன அடங்கியிருக்குன்னா இது எப்படி ஆல்ட்ரா செஞ்சு சாப்பிடலாம், இது வந்து ரொட்டியாகவும் இருக்குது ப்ரெட்டாகவும் செஞ்சு ஆப்ஸில் இருக்கும். சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சாலட் அண்ட் ஸ்டஃப் அண்ட் பர்கராக பண்ணி சாப்பிடலாம். பசங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து இந்த சூஸாக எடுத்துக்கிட்டோன்னா இது ரொம்ப வந்து நம்ம பாடிக்கு நல்லது. என்னென்ன அப்படின்னு சோர்சஸ் ப்ரோட்டீன் அடங்கியிருக்கு பார்த்தோன்னா அயன் ப்ரோட்டீன் ஃபைபர். ஃபைபர் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப நல்லது. ஸோ ப்ரோட்டீன் வந்து தெரியும் மசில் ரிப்பேர் மசில் கெயின்க்கு இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு காம்பவுண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு பாலிசெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு காம்பவுண்ட். இது வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து வீட் வந்து அலர்ஜிஸ் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் இது ஜாபரை வந்து சாய்ஸாக எடுத்துக்கலாம், ஏன்னா அது ஒரு ஆல்டரான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தோன்னா மில்லட் பேர்ல் மில்லட் அப்படின்னு சொல்லலாம் பர்ஜிரா. இந்த பர்ஜிராவில் என்னென்ன மேக் பண்ணலாம், கிச்சடி ரொட்டி இதெல்லாம் மேக் பண்ணி சாப்பிட்லாம். இதில் என்னென்ன காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அயன் ஃபைபர் ப்ரோட்டீன் மினரல்ஸ் சின்ன சின்ன மைக்ரோமாலிக்குல் நியூட்ரியன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம பாடியில் வெல் பீயிங்காக வச்சுருக்கும். Type 2 diabetes ப்ரெக்னென்சி அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கும் இந்த மாதிரி வாரத்தில் 3 தடவை 2 தடவை மில்லட்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்தோன்னா இட் இஸ் அ குட் ஃபார் ஹெல்த் அண்ட் கண்ட்ரோல் தோர டயபெட்டிஸ். அடுத்து நம்ம பார்த்தோன்னா பக்வீட் மில்லட். இந்த பக்வீட் மில்லட் வந்து மர கோதுமை ரேஷன் டைம்ஸில் யூஸ் பண்ணுறது. நவராத்திரி ஸ்பெஷல்ஸ் இப்போ நவராத்திரி வரப்போதில்ல, இப்போ நவராத்திரி ஸ்பெஷலில் கூட இது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஃபாஸ்டிங் ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க நவராத்திரி டைமில் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அண்ட் டயபெட்டிஸ் கண்டிஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை கன்சியூம் பண்ணால் விச் இஸ் குட் அண்ட் ஹெல்த்தியாகவும் அண்ட் குட் பெனிஃபிட்ஸாகவும் தரக்கூடிய விஷயம் பக்வீட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் நெவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.